கங்கா கங்குவா டைரக்டர் சித்துசிவா இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு பிரம்மாண்டமா உருவாயிருக்க கங்குவா. இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். ஏப்ரல் 13 அதாவது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்ம தியேட்டர் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அது அந்த மாதிரி கொண்டு வர முடியாது இல்லையா, அதனால ஒரு 3 நாள் முன்னாடி இந்த படத்தை தியேட்டர் கொண்டு போகலாம், அதாவது ஏப்ரல் 11 தியேட்டர் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்டேட்டுமே படத்தரப்புல கூடிய விரைவில் வரும். அதுல குறிப்பா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பொங்கல் ட்ரீட்டா இந்த படத்தோடைய அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, அந்த கிளிம்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா கிளிம்ஸா வரப்போதா இல்ல போஸ்டரா வரப்போதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் 2 லுக்ல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல, அதாவது ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் ஒண்ணு, அதுக்கடுத்து இப்போதைக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, இங்க வேற லுக்கு அங்க வேற லுக்கு அப்படின்றதுனால ஏற்கனவே ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ல நம்ம சூர்யா சோருடைய லுக் எப்படி இருக்கும் அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்க சூர்யாவுடைய லுக் என்ன அப்படின்றத இப்போ ரிவீல் பண்ண போறாங்க போல இருக்க. நாளைக்கு இந்த கங்குவா படத்துடைய செகண்ட் லுக்கோ தேர்ட் லுக்கோ ஏதோ ஒரு லுக்கு, ஒரு புதிய லுக் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அது வெறும் போஸ்டரா வரப்போதா இல்ல ஒரு மோஷன் போஸ்டர் இல்லைனாக்கா கிளிம்ஸா வரப்போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக மொத்தம் சூர்யா சோருடைய ரசிகர்களுக்கு மாட்டு பொங்கல் முன்னிட்டு இந்த கங்குவா படத்துடைய ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு அதை ரிவீல் பண்ண போறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் அது போஸ்டரா வரப்போதா இல்ல டீசரா வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்த லுக்கே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்கிற அந்த போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா சோருடைய கை ஃபுல்லா டேட்டோ தான். என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அவர் இந்த படத்துல ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல. கண்டிப்பா படமா பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம சிறுத்தையை நடிக்கும் போதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு, என்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு இந்த புதிய அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு, அது போஸ்டரா இருந்தாலும் சரி கிளிம்ஸா இருந்தாலும் சரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம்.